வணக்கம். ராமேஸ்வரம் நம்முடைய புனித தலங்களில் ஒன்று, காசி ராமேஸ்வரம் அப்படிமோ. ராமேஸ்வரம் வந்து தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது ஆன்மீக தலைநகரம் அப்படி வச்சுக்கலாம். வடக்கு பகுதியில் அரசியல் தலைநகரம் அப்படின்னா அது டெல்லி. இன்றைக்கி டெல்லி தான். முதல்ல வந்து டெல்லி தலைநகரமாக இருந்ததான்னு கேட்டால், இல்லை, வெள்ளக்காரங்களத்தில் வந்து கல்கத்தா தான் தலைநகரம். ஏன்னா கடல் வழியாக தான் வந்தான், டெல்லியில் கடல் கிடையாது. சரி, ஆன்மீக தலைநகரமாக ராமேஸ்வரத்தையும் அரசியல் தலைநகரமாக டெல்லியையும் நாம் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் ஒரு பாலம் போட்ட ஒருத்தர் யார் என்று கேட்டால், அவர்தான் நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர், புகழ்மிக்க விஞ்ஞானி, இளைஞர்களின் வழிகாட்டி, கலங்கரை விளக்கம் என்றெல்லாம் போற்றப்படுகிற ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சொல்கிற போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குவாங்க. எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி தெரியுங்களா, அவரை நேரில் சந்திக்கிற, உரையாடுகிற, அவரோடு ஒரு 40 நிமிஷம் அங்கே இதில் ஜனாதிபதி மாளிகையில் என்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து உரையாடுகிற வாய்ப்பை பெற்றவன் நான். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்திங்கன்னா, அக்னி சிறைகள் அவர் எழுதின அற்புதமான வாழ்க்கை வரலாற்று புத்தகம், 100,000 பிரதிகளுக்கு மேலே வித்திருக்குங்கிறாங்க. நியாயப்படி கோடிக்கிடம்பாக வித்திருக்கணும், அது அவ்வளோ வித்ததே பெரிய விஷயம். கடாசர் பதிப்பகத்தில் அதை தமிழில் இது பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அவருடைய வரலாற்றில் படித்தீங்கன்னா, அவர் நானும் ஒரு முறை ராமநாதபுரத்தில் புத்தக கண்காட்சியில் பேசிட்டு ராமேஸ்வரம் நோக்கி போயிட்டுருந்தோம். அவருடைய கார் முன்னாடி போயிட்டுருக்கு, பின்னாடி நாங்கள்லாம் போயிட்டுருந்தோம். திடீர்னு அந்த கார் நின்றுச்சு அங்கே பாமன் பாலத்தில். அவர் உடனே இறங்கினார். இப்போ எல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடு அதிகாரிகள்லாம் பதறி போனாங்க என்னன்னு. நாங்களும் இறங்கி விட்டுறோம். போய் அந்த பாலத்தில் நின்று கீழே பார்த்தார். கீழே அந்த பாம்பன் பாலத்தில் கீழே ரயில்வே ட்ராக்கில் அந்த ரயில் போயிட்டுருக்கு. அப்போ நான் கூட பக்கத்தில் இருந்த, ஐயா வணக்கம் என்னான்னு கேட்டேன். இந்த ரயில் பார்த்தீங்களா, இது எங்கள் ஊருக்கு, அவர் சொல்கிறார், ராமேஸ்வரத்துக்கு காலையில் 4 மணிக்கு வரும். பேப்பர் கேட்டு அதில் போடுவாங்க, தினசரி பேப்பர்கள், டெய்லி நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அது. நான் என்ன பண்ணுவேன், படிக்கிற காலத்தில் எனக்கு வசதி இல்லை எங்கள் குடும்பத்தில். எங்கள் அப்பா படகுல போய் மீன் பிடிச்சிட்டு வர்றவர் தான். அம்மா சமையல் பண்ணி போடுவாங்க. நாங்கள் சின்ன ஏழை குடும்பம்தான். நான் என்ன பண்ணுவேன், காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த பேப்பர்களை எல்லாம் என்னுடைய நியூஸ் பேப்பரை என்னுடைய சைக்கிளில் வச்சு கட்டிக்கிட்டு வீடு வீடாக போய் போட்டு வருவேன் அப்படின்னு அந்த ரயிலை பார்த்தோடனே தன்னுடைய நினைவு பகிர்ந்துக்கிட்டார். எல்லாம் அப்படியே மயங்கி போனவங்க. வீடு வீடாக பேப்பர் போட்டார்ல, பேப்பர் பேப்பராக அவர் பேரை போடுறாங்கன்னு சொன்னால் அந்த உழைப்பு தான் காரணம். மேற்கொண்டு அவர் எங்கே போய் படிக்கணும்னு கூட அவருக்கு தெரியலங்க. திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் போய் படிக்க போகிறார். அவருடைய சகோதரி மற்றவர்கள்லாம் அவங்க கூட போகிறாங்க. அவங்களுடைய அந்த நகையெல்லாம் அடகு வச்சு தான் படிக்க வந்திருக்கிறார். எம்ஐடிக்கு போகிறார். எம்ஐடியில் படித்து முடிக்கிறார். சென்னைக்கு வந்து பிறகு ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் இதில் வேலைக்காக இப்போ இது பண்ணுறாரு. கிடைக்கலங்க, கிடைக்கலன்னொடனே ரொம்ப வெறுத்து போய் இமயமலையை நோக்கி போயிடுறார். இமயமலைக்கு நோக்கி போயிட்டா துறவியாகணுங்கிற எண்ணம் வந்திருக்குது. அங்கே தான் இமயஜோதி சிவானந்தரை சந்திக்கிறார். அவரும் தமிழ்நாட்டுக்காரர், பத்தமடக்காரர் சிவானந்தர். இவரை பார்த்த உடனே கேட்டாரா, என்ன மனக்கவலை, என்ன காரணம், இல்லை இந்த இதுக்கு போனேன் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் துறையில் எனக்கு வேலை கிடைக்கலன்னு. அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், பெரிய பதவி காத்திருக்கு, போயிட்டு வா அப்படின்னாரான். பெரிய பதவி, அந்த ஞானி சொன்னது பழிச்சதுங்க. 3 படை தளபதிகள், தரைப்படை, கப்பற்படை, ஆகாய விமானப்படை என்று 3 படை தளபதிகள் வந்து அப்படி சல்யூட் அடிப்பாங்க. யாருக்கு, இந்தியாவின் முதல் குடிமகனாக இருக்கின்ற குடியரசுத் தலைவருக்கு. அந்த குடியரசுத் தலைவருக்கு அந்த பதவியில் இவர் போய் நிற்கிறாரு. அப்படி சல்யூட் அடிச்சாங்க. ஒன்று கிடைக்கலைங்கிறதுக்காக இல்லை, கடவுள் இன்னொரு கதவை நமக்காக திறப்பார். இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, பில் கிளின்டன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தப்போ இந்தியாவுக்கு வர்றார். எல்லாரும் அவரோட போய் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஓடுறாங்க. ஆனால் அவர், நான் ஒருத்தரோட ஃபோட்டோ எடுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறார். யாரோடன்னு கேட்குறாங்க. அப்போ கலாம் அவர்கள் ஜனாதிபதி ஆகலை. அப்போ அவர் விஞ்ஞானியாக இருக்கிறார். யாரோடன்னு எங்களுக்கே தெரியாமல், அமெரிக்கா தான் உலக போலீஸு, உலக அண்ணன்னு தன்னை இப்போ பெரிய அண்ணன்னு சொல்லிக்கிறோம். உலகத்துக்கே தெரியாமல்
எங்களுக்கே தெரியாமல் புக்கரான் என்கின்ற இடத்துல அணுகுண்டு சாதனையை செய்து காட்டினாரே, சோதனையை செய்து காட்டினாரே அப்துல் கலாம் என்ற ஒரு அணு விஞ்ஞானி, அவரோடு நான் புகைப்படம் எடுக்கணும்னாராம். யார்? அமெரிக்க ஜனாதிபதி. அத்தகைய பெருமை மிகுந்த அவரோடு எடுத்தால் நமக்கு பெருமையாக அது இதில் அதாவது என்ன தெரியுங்களா, நாமெல்லாம் அமெரிக்க ஜனாதிபதியோடு போட்டோ எடுக்க மாட்டோமான்னு போவோம். அமெரிக்க ஜனாதிபதி நம்முடைய அப்துல் கலாம் அவர்களுடைய கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு விரும்புகிறாருன்னா எத்தகைய ஒரு தகுதி பாருங்க. அதோடு மட்டும் இல்லை, அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற போது அந்த மாளிகையில் யார் சென்று அவரை பார்க்கலாம். நான் இப்போ என்னுடைய நண்பர் சக்தி பெருமாள் அவர்கள் டெல்லி தமிழ்ச்சகத்தில் என் மனைவி மக்கள் மகன் மகள் எல்லோருடையும் போனோம். ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுத்துருந்தாங்க. இதுக்காகவும் என்னை பார்க்க வந்தீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் தமிழ்ச்சகத்துக்கு வந்தேன், டெல்லி தமிழ்ச்சகத்துக்கு பேச வந்தேன் அப்படியே உங்களை அதானே எனக்காக செலவழிச்சு வரக்கூடாது அப்படின்னார். 20 நிமிஷம் டைம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு முதல்ல என்னுடைய குழந்தைகள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் என்கிட்ட திருக்குறளை பற்றி பேச ஆரம்பித்தார். நான் சில விஷயங்கள் திருக்குறளில் சொன்னேன் பாருங்கள், அது கேட்டு அப்படியே மகிழ்ந்து போனாருங்க. 40 நிமிஷம் வரைக்கும் பேசுகிறார். அதை பேசி முடிச்சுட்டு நான் அந்த திருக்குறளில் பிழையாக அச்சிடப்பட்ட ஒரு திருக்குறள் பாண்டித்துரத்தேவர் அவர்களால் அழிக்கப்பட்டது, அப்புறம் அதில் தப்பிச்ச ஒரு திருக்குறள் என்கிட்ட இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதை எனக்கு கொடுங்களேன் அப்படின்னார். நான் போய் அனுப்பி வைக்கிறேன் யான் சொல்லி அனுப்பி வச்சேன். அதே போல் எனக்கு மறக்க முடியாத இன்னொரு விஷயம் என்ன என்றால், கோயில்பட்டிக்கு அவர் வர்றார். அப்படி வர்றப்போ அந்த பள்ளியில் பேசுகிறதுக்காக என்னை காளிராஜன் நண்பர் தான் கூப்பிட்டு போகிறார். நான் போயிட்டேன். கூட்டம்னா 5000, 7000, 10000 கூடிக்கிட்டே போகுது. கலாம் அவர்கள் வர தாமதமாகுது. ஏன் தாமதமாகுதுன்னா தூத்துக்குடியிலேருந்து அவர் வரணும், வர அங்கே அந்த விழா தாமதமாக தொடங்கிருச்சு. நான் 5:30 பேச ஆரம்பிக்கிறேன். நியாயப்படி நான் பேச வேண்டிட்டேன். 6:30 வரைக்கும் தான், 6:30, 6:30, 7, 7:30 ஆயிடுச்சு. எனக்கு சீட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, வந்துகிட்டே இருக்காங்க, பேசிகிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. நான் பேசிகிட்டே இருக்கேங்க. திடீர்னு இவ்வளோ கலாம் அவர்கள் வந்துட்டாங்க மேடைக்கு. வந்த உடனே என்ன பண்ணாருன்னா, நேரம் வந்து என்கிட்ட வந்து ஞானசம்பந்தன் இந்நேரம் வரைக்கும் நீங்கள் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு டக்குன்னு மைக்க பிடிச்சாருங்க. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படியான ஒரு எளிமையான ஜனாதிபதி, காட்சி கிளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்குறும் மன்னன் நிலம். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். காட்சிக்கு எளியவராகவும் கடுஞ்சொற்களை கூறாதவராக இருக்கிறவரே மக்களால் போற்றப்படுகின்ற மன்னனாக இருப்பார். ஒரு செய்தி ரொம்ப வியப்படைஞ்சது. ஒரு கூட்டத்தில் கேள்வி கேட்குறாங்க. ஒரு இப்போ எந்த கேள்விக்கும் ஒரு அருமையாக பதில் சொல்லுவார். உனக்கு என்னம்மா சிரமம்னு ஒரு குழந்தைய பார்த்து கேட்டாராம். அந்த குழந்தை மாற்றுத்திறனாளி, கை காலில் இது போட்டிருக்கு கட்டை. நான் சொல்லித்தான், ஐயா இந்த இதை காலில் தூக்கிட்டு என்னால் நடக்க முடியல, இது 4 கிலோ வெயிட் இருக்குது, நானே குறைச்ச வெயிட்டு தான், என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னோடனே அதை அப்படி மனசில் வாங்கிட்டு போன உடனே விஞ்ஞானிகள் எல்லாம் வரவழைச்சு எந்த இதன் மூலமாக இதுக்கு மாற்று உலோகம் போடலான்னு பார்த்து டியூரோ அலுமினியம் நம்ம சொல்கிற மாதிரி, அதாவது விமானத்துக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த விமான உலோகம் எளிமையானது ஆனால் வலிமையானது, அதாவது வெயிட்லெஸ் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங். அதில் இவங்களுக்கு செஞ்சு 400 கிராம் அதை மாற்றுறார். மாற்றி அந்த குழந்தையை சந்தித்து அதுக்கு போட சொல்லி அந்த குழந்தை அதை மாட்டிக்கிட்டு ஓடுதுங்க. அதை பார்த்துட்டு சொல்கிறார், உங்களுடைய கண்டுபிடிப்புகளிலே இந்த சிறந்த கண்டுபிடிப்பு இது என்று என்னை கேட்டார்கள். நான் சொன்னேன், அந்த மாற்றுத்திறனாளி குழந்தையினுடைய மகிழ்ச்சி இருக்கிறதே இதுவே சிறந்த கண்டுபிடிப்பு. இத்தகைய பெருமானாருக்கு அவர்கள் 1931 பிறந்து 2015 மறைந்த போது உலகமே அவரை நோக்கி அந்த ராமேஸ்வரத்தை நோக்கி வந்தது. இன்றைக்கு அவர்களுக்கு மணிமண்டபம் திறக்கப் போகிறார்கள் என்றால் 1 ஆண்டு 2 ஆண்டு முடிந்து விட்டது என்றாலும் கூட எப்போதும் மக்கள் மனதில் நின்று கொண்டிருக்கின்ற உயர்ந்த சிந்தனையாளராக இருக்கிறார். உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்தான்.